நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் எம்சியின் முக்கிய செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இரண்டாம் நாள் பேரணிக்குள் புகுந்த புலனாய்வாளர்கள், மாணவர்களுடன் முறுக்கல் நிலை. இலங்கை கடவுச்சீட்டில் ஏற்பட்டுள்ள முக்கிய மாற்றம். அதிகரிக்கப்பட்டது லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலைகள். லிட்ரோ நிறுவனம் வர்த்தகரின் உயிரை பிரித்த கோர விபத்து. கண்காணிப்பு கருவியில் பதிவான சம்பவம். சீனாவுக்கு கிடைத்த பதிலடி. உலக போரை நினைவுபடுத்திய பைடன். இரண்டாம் நாள் பேரணிக்குள் புகுந்த புலனாய்வாளர்கள், மாணவர்களுடன் முறுக்கல் நிலை. இலங்கை அரசாங்கத்தின் தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறைகள் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கிலிருந்து கிழக்கு வரையான இரண்டாம் நாள் பேரணி இன்று காலை 9 மணிக்கு பரந்தனில் ஆரம்பமாகி வவுனியா மற்றும் மன்னார் எழுச்சி அணிகளை இணைத்து முல்லைத்தீவு நோக்கி புறப்பட்டுள்ளது. குறித்த எழுச்சி பேரணியை குழப்பும் நடவடிக்கையில் காவல்துறையினர் புலனாய்வாளர்கள் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்றைய இரண்டாம் நாள் பேரணியில் இனம் தெரியாத இருவர் சிவில் உடையில் உள்நுழைந்து பேரணியில் கலந்து கொண்டவர்களை காணொலி எடுக்க முற்பட்டுள்ளனர். இதனையடுத்து பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கும் இனம் தெரியாத நபர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோல பேரணியை முன்னோக்கி செல்லவிடாது இடைமறித்து காவல்துறையினரும் குழப்பம் விளைவித்துள்ளனர். தமிழர்களின் அடிப்படை உரிமைகளான தாயகம், தேசியம், சுயநிர்ணயம் என்பவற்றை வென்றெடுக்கும் நோக்கில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், சமூக அமைப்புகள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் ஒன்றிணைந்து இந்த பேரணியை முன்னெடுத்து செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடவுச்சீட்டில் ஏற்பட்டுள்ள முக்கிய மாற்றம். இலங்கையின் கடவுச்சீட்டுகளை டிஜிட்டல் மயப்படுத்தும் நடவடிக்கைகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. உலக நாடுகள் மத்தியில் இலங்கையின் கடவுச்சீட்டுக்கு மதிப்பேற்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2017 இதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் பல்வேறு காரணங்களுக்காக அந்த பணிகள் தாமதித்துள்ளதாக திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இதனை நடைமுறைப்படுத்துவதற்கான மென்பொருளை உருவாக்குவதற்கான கேள்வி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் 8 மாதங்களுக்குள் இந்த பணிகள் நிறைவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரிக்கப்பட்டது லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலைகள். லிட்ரோ நிறுவனம் லிட்ரோ எரிவாயு நிறுவனம் புதிய விலை அதிகரிப்பினை வெளியிட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த விலை திருத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி அனைத்து வகையான எரிவாயு சிலிண்டர்களின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. 12.5 கிலோகிராம் எடையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 334 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கமைய புதிய விலையாக 4,743 ரூபா என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 கிலோகிராம் எடையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 134 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 1,904 ரூபாவாகும். அதே சமயம் 2.3 கிலோகிராம் எடை கொண்ட சமையல் எரிவாயுவின் விலை 61 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் புதிய விலை 883 ரூபாவாகும். வர்த்தகரின் உயிரை பிரித்த கோர விபத்து. கண்காணிப்பு கருவியில் பதிவான சம்பவம். இன்று பியந்தல ஜாலிகொட கஸ்பாப பிரதேசத்தில் சிவில் பொறியியலாளர் ஓட்டிச் சென்ற கேப் வண்டியொன்று ஒந்துருளியொன்றுடன் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தில் ஒந்துருளியில் பயணித்த வர்த்தகர் ஒருவரே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். காளியம்பகர பிரதேசத்தில் வசிக்கின்ற 56 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சிவில் பொறியியலாளர் ஓட்டிச் சென்ற கேப் வண்டி கொழும்பிலிருந்து கஸ்பாவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது பிளியந்தலையிலிருந்து வந்த ஒந்துருளி சிறிமங்கல தோட்டம் நோக்கி கிளை வீதி ஊடாக செல்ல முற்பட்ட போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. உயிரிழந்த வர்த்தகரின் தலையில் பலத்த காயங்கள் காணப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சிவில் பொறியியலாளர் கஸ்பேவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் பிளியந்தல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சீனாவுக்கு கிடைத்த பதிலடி, உலக போரை நினைவுபடுத்திய பைடன். சீனா உளவு பலூன் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் அமெரிக்க மண்ணில் வெளிநாட்டு விமானம் ஒன்றை வீழ்த்துவது இதுவே முதன்முறை என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். அட்லாண்டிக் பெருங்கடலில் 6 கடல் மைல்களுக்கு அப்பால் நிலை கொண்டிருந்த பலூனை அமெரிக்க ராணுவ போர் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தியது. குறைந்த உளவு பலூன் விவகாரத்தால் சீனா மற்றும் அமெரிக்கா இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த பலூனை வெற்றிகரமாக அகற்றிவிட்டோம் எனவும் அதை செய்த விமானிகளை பாராட்ட விரும்புகின்றேன் என்றும் அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். புதன்கிழமையே சுட்டு வீழ்த்தும் உத்தரவை அதிபர் பைடன் அளித்ததாகவும், ஆனால் அந்த பலூன் கடல் மீது நகர்ந்து நிலை கொள்ளும் வரையில் ராணுவ நிர்வாகம் காத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1942 ஜூலை மாதம் தான் கடைசியாக அமெரிக்க மண்ணில் வெளிநாட்டு விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. தொடர்ந்தும் எமது செய்திகளுடன் இணைந்திருங்கள்.